தமிழகத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் தொழில் திட்டங்களால் இந்திய அளவில் தொழில் துறையில் தமிழகம் முதல் மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரம் கிராமத்தில் புதிய திட்டப்பணிகள் அடிக்கல் நாட்டு விழா, முடிவுற்ற பணிகள் தொடக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் 252,06,39,000 மதிப்பீட்டில் முடிவுற்ற 74 பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் 32,94,66,000 மதிப்பில் 57 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதைத் தொடர்ந்து 36,691 பயனாளிகளுக்கு 78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் எனவும், சிமெண்ட் ஆலைகளுக்கு செல்லும் வண்டிகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்க தனி சிமெண்ட் சாலை அமைக்கப்படும் என கூறினார். மேலும் தமிழகத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் தொழில் திட்டங்களால் இந்திய அளவில் தொழில்துறையில் தமிழகம் முதல் மாநிலமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழகத்தில் பின்தங்கிய மாவட்டம் என்று எதுவும் இருக்கக்கூடாது எனவும், தமிழகத்தை மீண்டும் உயர்த்துவதையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருவதால் அத்தகைய உயர்வை தமிழ்நாடு விரைவில் அடைய முடியும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார்.